Hello viewers, welcome to KARUR channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ NCERT Class 8 Science Microorganisms னுடைய 28வது பகுதி. இதுல நைட்ரஜன் சைக்கிளினுடைய 2வது பகுதி. அதாவது நைட்ரஜன் சைக்கிள் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். நைட்ரஜன் சைக்கிளினுடைய முதல் பகுதியில் நைட்ரஜனுடைய முக்கியத்துவம் நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இதுல நைட்ரஜன் சுழற்சினா என்னங்கறத விரிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன பகுதியில் நம்ம பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது ஊட்டச்சத்துக்களுக்கு எந்த விதத்தில் இன்றியமையாததாக இருக்குது, முக்கிய அங்கமாக இருக்குது. அதே போல் மேன்யூர்ஸ் பயிர்களுக்கு தேவையான உரங்களுக்கும் எந்த வகையில் முக்கியமான அங்கமாக இருக்குது. அதே போல் உயிரினங்கள் தான் தயாரித்திருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸு, நியூக்ளிக் ஆசிட்ஸு, விட்டமின்ஸு, அதை இலை பச்சையம் பிளான்ட்டுக்கு தேவையான இலை பச்சையம் அதிலெல்லாம் குளோரோஃபில்லாம் எந்த அளவுக்கு முக்கியமான அங்கமாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் நைட்ரஜன் அப்படிங்கிறது அட்மாஸ்பியரில் 78%, ஆக்சிஜன் 20.9%, கார்பன் டை ஆக்சைடு 0.03, ஆர்கான் 0.9க்கு மேலே, அதர் கேசஸ் 0.17. அதே போல் சீ லெவலில் பார்த்தீங்கன்னா 1% வாட்டர் வேப்பர், மற்ற ஏரியாவில் 0.4% வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அப்படிங்கும்போது நைட்ரஜனுடைய சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற வளிமண்டலம் தான், அட்மாஸ்பியர் தான். ஸோ இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது அதிகமானாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை அப்படிங்கிறத போன பகுதியிலேயே பார்த்துருந்தோம். அதாவது அந்த 78% நைட்ரஜன் அப்படிங்கிறது உயிரினங்களுக்கும் தேவையாக இருக்குது, பயிர்களுக்கும், அதாவது உயிரினங்கள் மீன்ஸ் பயிர்களுக்கும் தேவையாக இருக்குது, அனிமல்ஸுக்கும் தேவையாக இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் தான் சோர்ஸாக இருக்குது. ஆனால் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் அப்படிங்கிறது நேரடியாக பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் கிடைக்காது, இன்டைரக்டாக வேற ஒரு வகையில் தான் கிடைக்கும். அதுதான் இப்போ நம்ம நைட்ரஜன் சைக்கிளில் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது 78% கன்சியூம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உபயோகமாகும் போது அதனுடைய பர்சன்டேஜ் குறையும். ஸோ அந்த குறையிற பர்சன்டேஜ் அதே டைமில் இன்னொரு வகையில் வந்து காம்பன்சேட் ஆகணும், அதாவது இன்க்ரீஸ் ஆகணும். கன்சம்ஷனும் ரெஸ்டோரேஷனும் சமமாக இருக்கணும். ஸோ அப்படிங்கும்போது தான் வந்து அட்மாஸ்பியரில் நைட்ரஜனுடைய அளவு குறையவும் செய்யாது, அதிகமாகவும் செய்யாது. குறையிறனாலையும் சரி அதிகமாகறனாலையும் சரி என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருங்கிறத பார்த்தோமோ போன பகுதியில் அது நடக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னா ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், நைட்ரஜன் சுழற்சி அப்படிங்கிறது நடந்தால் மட்டுமே இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது ஈக்விலிபிரியத்தில் இருக்கும். அதாவது எக்ஸாஸ்டன் ஆகிறதும் சரி திரும்ப ரெஸ்டோரேஷன் அல்லது ப்ரொடக்ஷன் ஆகிறதும் வந்து சமமாக இருக்கும். இந்த 78% அப்படிங்கிறது அப்படியே சமநிலையிலேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு 5 ஸ்டெப்பில் வந்து இந்த நைட்ரஜன் சுழற்சி அப்படிங்கிறது நடக்குது. 1 வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன், 2வது நைட்ரிஃபிகேஷன், 3வது அசிமிலேஷன், 4வது அம்மோனிஃபிகேஷன், 5வது வந்து டீநைட்ரிஃபிகேஷன். இந்த 5 ப்ராசஸ் நடந்தால் மட்டுமே நைட்ரஜன் சுழற்சி அப்படிங்கிறது நடந்து 78% அப்படிங்கிறது அட்மாஸ்பியரில் நிலையாக இருக்கும். அதை எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம நைட்ரஜன் சைக்கிள், அதாவது நைட்ரஜன் சுழற்சியினுடைய முதல் ஸ்டெப்பை பார்க்கலாம். அது நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அதாவது நைட்ரஜன் நிலைப்படுத்தல். அதாவது அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் வந்து பிளான்ட்ஸாலேயோ அனிமல்ஸாலேயோ நேரடியாக எடுத்துக்க முடியாது. அது வேறு ஏதாவது ஒரு ஃபார்மாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான். அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிறது நைட்ரஜன் இருக்கக்கூடிய, நைட்ரஜன் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சப்ஸ்டன்சஸாக மாற்றினதுக்கப்புறம்தான் நேரடியாகவோ சாயில் மூலியமாகவோ அல்லது நுண்ணுயிரிகளினுடைய உதவியோட பிளான்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கும், அதுலேருந்து அனிமல்ஸ் எடுத்துக்கும், அதுலேருந்து எல்லா உயிரினங்களுக்கும் கிடைக்கும். இது நடக்கிற ரியாக்ஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அல்லது பயோகெமிக்கல் சைக்கிள், அதாவது உயிர் புவி வேதியியல் இதன் மூலமாக தான் நடக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் தான் நைட்ரஜன் அப்படிங்கிறது அட்மாஸ்பியர்லேருந்து கிடைக்குது. ஸோ நைட்ரஜன் டைரெக்டாக அந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது எதுக்கும் உபயோகம் இல்லாமல் இருக்குது, அதாவது இனர்ட்டாக இருக்குது, எதுவும் அதை எடுத்துக்காது. ஸோ அது எடுத்துக்கக்கூடிய தன்மையாக மாற்றுறதுனுடைய முதல் வழி தான் பார்த்தீங்கன்னா
கேசியஸ் நைட்ரஜனை வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடிய ஃபார்முக்கு மாத்துறது. இதை வந்து ரெண்டு வகையா இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். முதல் வகை பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து நைட்ரஜன் அப்படிங்கிறது நைட்ரேட்டா மாறிடும், அது பிளான்ட்ஸ்னால எடுத்துக்கொள்ளப்படும், பிளான்ட்ஸ் வந்து அதை அப்படியே எடுத்துக்கும். இது எதன் மூலியமா நடக்குதுன்னா மின்னல், அதாவது லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் மூலியமா, மின்னல் தாக்குதல் மூலியமா அந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆயிருது. இது வந்து முதல் வகை. பட் இந்த மின்னல் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்க போறது இல்லை, இந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது. அதனால மோஸ்ட்லி வந்துட்டு பாக்டீரியானாலதான் அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்குது, அதாவது ரெண்டாவது முறை. இதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் நேரடியா நைட்ரேட்டா மாறுறது இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்னுடைய வேரினுடைய முடிச்சுக்கள்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா, அதாவது நைட்ரஜன் ஃபிக்சிங்னா இந்த கேசியஸ் நைட்ரஜனை வந்து நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸா, அதாவது நம்ம பிளான்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய உயிரினங்கள் எடுத்துக்கக்கூடிய வகையில மாத்துறதுக்கு பேர் தான் அந்த நைட்ரஜன் ஃபிக்சிங் அப்படிங்கிறது. இதை வந்து ரூட் நாடியூல்ஸ், அதாவது பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்களில் இருக்கக்கூடிய வேர் முடிச்சுக்கள்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவும், அதே போல சாயில்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியாவும் இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறதுனுடைய முதல் வேலையை பண்ணும், அதாவது நைட்ரஜனை வந்து அம்மோனியாவா கன்வெர்ட் பண்ணும் இந்த நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா. சாயில்ல இருக்கிறதும் வேர் முடிச்சுகள்ல இருக்கிறதும் இந்த ப்ராசஸ்க்கு பேரு அம்மோனிஃபிகேஷன், அதாவது கேசியஸ் நைட்ரஜனை வந்து ஹைட்ரஜனோட சேர்த்து அம்மோனியாவா மாத்துது, அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்ரேட்டாவும் நைட்ரேட்டாவும் மாத்தும், அதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ முதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா லைட்னிங் மூலியமா, மின்னல் தாக்குதல் மூலியமா நைட்ரஜன் அப்படிங்கிறது டைரக்டா நைட்ரேட்டா மாற்றப்பட்டு பிளான்ட்ஸுக்கு போய் சேர்ந்துருது. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா மூலமா முதல்ல வந்து நைட்ரஜன் அப்படிங்கிறது அம்மோனியாவா மாற்றப்படுது, இந்த ப்ராசஸுக்கு பேர் அம்மோனிஃபிகேஷன். அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஏற்றம் அல்லது நைட்ரிஃபிகேஷன், அதாவது அம்மோனிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்துட்டோம், அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் வந்து நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியானால அம்மோனியாவா மாற்றப்படுது. ஸோ இந்த அம்மோனியா அப்படிங்கிறது முத நைட்ரேட்ஸா மாற்றப்படுது, அதுக்கப்புறம் நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸுக்கும் பேர் வந்து நைட்ரிஃபிகேஷன், அதாவது அம்மோனியா டு நைட்ரைட்ஸு, அதுக்கப்புறம் நைட்ரேட்ஸ் டு நைட்ரேட்ஸ், இது ரெண்டையும் பண்ணுறது நைட்ரிஃபையிங் பாக்டீரியா, அதாவது நைட்ரிஃபிகேஷன் பை நைட்ரிஃபையிங் பாக்டீரியா. இதில் நைட்ரேட்டுக்கு வந்து நைட்ரோசாமானோஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவும், நைட்ரேட்டுக்கு வந்து நைட்ரோபாக்டர் அப்படிங்கிற பாக்டீரியாவும் இதுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது. அம்மோனியா அப்படிங்கிறது நைட்ரேட்டாகவும் நைட்ரேட்டாகவும் மாறுறதுக்கு, இந்த மாதிரி அம்மோனியாவை வந்து நைட்ரேட்டாகவும் நைட்ரேட்டாகவும் கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் தான் நைட்ரிஃபிகேஷன் அல்லது நைட்ரஜன் ஏற்றம். இது ரெண்டாவது ஸ்டேஜ். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் நைட்ரஜன் அப்படிங்கிறது அம்மோனியாவாக மாறுது நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா மூலமாக, அடுத்து நைட்ரிஃபையிங் பாக்டீரியா மூலமாக நைட்ரேட்டாகவும் ஃபைனலாக நைட்ரேட்டாகவும் மாறுது. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அசிமிலேஷன், அதாவது இந்த நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆன நைட்ரஜன் வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட் வந்து அதை எடுத்துக்கும், அதாவது உட்கிரகித்து தன்மயமாக்கிக்கும், நைட்ரேட்டை பிளான்ஸ் அப்படிங்கிறது கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த கன்சியூம் பண்ண பிளான்ஸை வந்து இந்த நைட்ரேட்டை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ரோட்டீன்ஸுக்கும் மற்ற நைட்ரஜன் அங்கம் வகிக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீனு, விட்டமின் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பிளான்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸுக்கும் மற்ற என்ன தேவையோ அதை தயாரிச்சுக்கிறதுக்கும், அதே போல் பிளான்ஸை கன்சியூம் பண்ணுறது மூலமாக அனிமல்ஸும் வந்துட்டு நைட்ரஜனை வந்து எடுத்துக்குது. ஃபஸ்ட்டு பிளான்ஸ் எடுத்துக்குது, அதாவது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் அனிமல்ஸ் ஈட்டிங் அனிமல்ஸு எந்தெந்த உயிரினங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைச்சிரும். சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், அது நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகி பிளான்ட்ஸ் எடுத்துக்குது, பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் வந்து பிளான்ட்டுக்கிட்டு இருந்து எடுத்துக்குது. ஸோ இந்த பிளான்ட் ஈட்டிங் ஆர் அனிமல் ஈட்டிங் ரெண்டு பக்கம் இருந்து மற்ற அனிமல்ஸ் எல்லாம் மற்ற உயிரினங்கள்லாம் எடுத்துக்குது. ஸோ இந்த நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நைட்ரேட்டாவோ அம்மோனியாவோ சாயிலிருந்து பிளான்ட்ஸ் எடுத்துக்குது, அதை வந்து அனிமல் ப்ரோட்டீன்ஸாக தனக்கு தேவையானதை தயாரிச்சுக்க
உபயோகப்படுத்திக்குது. பிளான்ட்டும் ஃபர்ஸ்ட் பிளான்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அனிமல்ஸும் எடுத்துக்குது. ப்ரோட்டீன்ஸ் மாதிரியான நைட்ரஜன் அங்கம் வகிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா நியூட்ரியன்ஸும் தயார் பண்ணிக்கிறதுக்கு. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து அசிமிலேஷன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அட்மாஸ்பியர்ல, அதாவது வளிமண்டலத்தில் இருந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது அமோனியாவாகவும் அதுக்கப்புறம் நைட்ரேட்டாகவும் மாதிரி பிளான்ட்ஸ் எடுத்துக்குது, அதுலேருந்து மற்ற உயிரினங்களுக்கும் கிடைக்குது. ஸோ நைட்ரஜன் அப்படிங்கிறது எந்தெந்த பிளான்ட்ஸுக்கும் சரி அனிமல்ஸுக்கு சரி என்னென்ன எதுக்கு தேவைப்படுதோ அதை எல்லாமே இந்த முறையில் எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ல அம்மோனியாவா மாறுது அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா நைட்ரேட்டை வந்து அம்மோனியா அப்படிங்கிறது நைட்ரேட்டா மாறுது, அதுக்கப்புறம் நைட்ரேட் அப்படிங்கிறது நைட்ரேட்டா மாறுது, அதுக்கப்புறம் பிளான்ஸ் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் அனிமல்ஸுக்கு போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம அதை பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸாக மாதிரி பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் கன்சியூம் ஆகிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு அந்த குறைஞ்ச அட்மாஸ்பியர்ல குறைஞ்ச நைட்ரஜன் வந்து எப்படி மறுபடியும் வந்து ரெஸ்டோர் ஆகுது அப்படி, அந்த 78% அப்படிங்கிறது குறையாம எடுக்கப்பட்ட நைட்ரஜன் எப்படியும் வந்து எப்படி வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் ஆகட்டும் பிளான்ஸ் ஆகட்டும் எந்த உயிரினங்கள் ஆகட்டும் ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்து நெடு நாளுக்கு அப்புறம் இறந்து போகும்போது அது அந்த இறந்த நிலையில இருக்கிற அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் அது வந்து நைட்ரஜனோட தான் இருக்கும். அந்த இறந்து போன உடல் அப்படிங்கிறது அது பட்டு போன பயிராகட்டும் ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வில் டை, தே வில் கண்டெயின் நைட்ரஜன் இன் தர் பாடி. அந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து டீகாம்போசர்ஸ், அதாவது அரோபிக் அண்ட் அனரோபிக் பாக்டீரியா மற்றும் ஃபஞ்சை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை டீகாம்போஸ் பண்ணும். அந்த டீகாம்போசிஷன் அதாவது மக்கி போக செய்கிறது, பிரேக் டவுன் பண்ணுறது, இந்த மாதிரி டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசத்தை. ஸோ அதாவது பிளான்ஸ் அனிமல்ஸ் எந்த உயிரினமாக இருந்தாலும் அப்படி இந்த டீகாம்போசிங் நடக்கும்பொழுது இந்த செத்துப்போன உடம்புல இருக்கிற அந்த நைட்ரஜன் ஆனது மறுபடியும் அம்மோனியாவாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ராசஸுக்கு பேர் அம்மோனிஃபிகேஷன், அதாவது அம்மோனியா ஆதல், அம்மோனியாவாதல். ஸோ இந்த அம்மோனிஃபிகேஷனுக்கு அடுத்து இருக்கிற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்டோர் ஆகிற ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த அம்மோனிஃபிகேஷன். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது லைட்னிங் மூலயமா நைட்ரேட் ஆகி அது பிளான்ட்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்னொரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது அம்மோனியாவாக மாறுது, அதுக்கப்புறம் நைட்ரேட்ஸாகவும் அதுக்கப்புறம் நைட்ரேட்ஸாகவும் மாறுது, அதை பிளான்ட் எடுத்துக்குது, அந்த பிளான்ட்ஸ்லேருந்து அனிமல்ஸ் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த பிளான்ஸ் ஆகட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும் செத்து போகும் பொழுது அதை டீகாம்போஸ் பண்ணக்கூடிய டீகாம்போசர்ஸ் பார்த்தீங்கன்னா அது அந்த செத்து போன உடம்புல இருக்கிற நைட்ரஜனை, அதாவது நைட்ரேட் ஃபார்ம்ல இருக்கிறத வந்து அம்மோனியாவா கன்வெர்ட் பண்ணிடுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த அம்மோனியாவா கன்வெர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நைட்ரேட்ஸா மாற்றப்படுது, அதுக்கப்புறம் நைட்ரேட்ஸா மாற்றப்படுது நைட்ரிஃபைங் பாக்டீரியா மூலமா. இந்த நைட்ரேட்ஸ் ஆன இடத்துல இருந்து ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த நைட்ரேட்ஸ்ல இருந்து, இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரேட்ஸ் ஆனது நைட்ரஜன் அதாவது அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனா இந்த டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா மூலமா, சூடோனோமஸ் டீநைட்ரிஃபிகேஷன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம், வந்து வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் எந்த ஃபார்ம்ல கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கும் அந்த ஃபார்ம்ல மாற்றப்பட்டு அது மறுபடியும் வந்து வளிமண்டலத்துல போய் சேர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நைட்ரஜன் கன்வர்ஷனுக்கு எடுக்கப்பட்ட அளவானது திரும்ப வந்து ரெஸ்டோர் ஆயிரும். ஸோ மற்ற ஃபார்மில் இருக்கிற நைட்ரேட்ஸ் ஆகட்டும் அமோனியா ஆகட்டும் அதுவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் இந்த ரெக்கவரி இந்த ஃபஸ்ட்டு கன்சியூம் ஆன அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அப்படிங்கிறது மறுபடியும் வந்து இந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் முடிவில் அது ரெஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும், பிளான்ஸும் அதுக்கு தேவையான நைட்ரஜன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த எல்லா ப்ராசஸும் இந்த 5 ஸ்டெப்பும் ஒரே டைமில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து நைட்ரஜன் சுழற்சி அல்லது நைட்ரஜன் சைக்கிள். ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்கிற 78% நைட்ரஜன் அப்படிங்கிறது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்.
நைட்ரஜன் நீக்கம் அப்படிங்கிறது, அதாவது நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸா இருக்கிற, அதாவது நைட்ரைட்ஸ், நைட்ரேட்ஸ், அம்மோனியா, அதுல இருந்து நைட்ரஜன் கேஸா மாத்துறது, டிநைட்ரிஃபிகேஷன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பகுதியினுடைய சம்மரிய இந்த டயக்ராம் வச்சு பார்த்தரலாம். நைட்ரஜன் சைக்கிள், அதாவது நைட்ரஜன் சுழற்சியினுடைய இந்த டயக்ராம் வச்சு, இந்த பிக்சரை வச்சு நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த பிளான்ட்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், எந்த உயிரினங்களுக்கு ஆகட்டும், எல்லாமே வந்து அட்மாஸ்பியர்ல, வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜன்ல இருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிறது வளிமண்டலத்துல இருக்கிறது, டைரக்டா பிளான்ட்ஸோ அனிமல்ஸோ எடுத்துக்க முடியாது. அது சம் அதர் ஃபார்ம்ஸ்ல கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த நைட்ரஜனை வந்து பிளான்ட்ஸோ அனிமல்ஸோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எடுத்துக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதனுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அதாவது நைட்ரஜன் அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் வந்து நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியானால அம்மோனியாவா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த அம்மோனியாவா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ்க்கு பேர் அம்மோனிஃபிகேஷன். அந்த அம்மோனியா அப்படிங்கிறது நைட்ரிஃபிகேஷன் மூலமா ஃபர்ஸ்ட் நைட்ரேட்டா மாறுது, நைட்ரைட்டா மாறுது, அதுக்கப்புறம் நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த நைட்ரேட்டை வந்து பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்குது, அதுக்கு பேர் வந்து அசிமிலேஷன், மூணாவது ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்து அந்த பிளான்ட்ஸ் கிட்ட இருந்து அனிமல்ஸும் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் பிளான்ட்ஸ் பட்டு போனதுக்கு அப்புறம், அதாவது ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து அனிமல்ஸ் ஆகட்டும் பிளான்ஸ் ஆகட்டும் செத்து போனதுக்கு அப்புறம், அதனுடைய இறந்த உணவை வந்து டீகாம்போஸ் பண்ற வேலையை வந்துட்டு டீகாம்போசர்ஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து அந்த இறந்து போன உடம்புல இருந்த நைட்ரேட் வந்து மறுபடியும் அம்மோனியம் காம்பவுண்டா மாறுது. இந்த ப்ராசஸ் மறுபடியும் அம்மோனிஃபிகேஷன் நடக்குது, அதுலேருந்து மறுபடியும் வந்து நைட்ரிஃபையிங் பாக்டீரியா மூலமா நைட்ரைட்டாகவும் அதுக்கப்புறம் நைட்ரேட்டாகவும் மாறுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த நைட்ரேட்டாக மாறுற நைட்ரேட்லேருந்து டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா மூலமாக நைட்ரேட் அப்படிங்கிறது நைட்ரஜன் கேஸாக மாற்றி மறுபடியும் அட்மாஸ்பியருக்கே போயிடுது. அதே சமயம் அதே நைட்ரேட்லேருந்து அசிமிலேஷன் மூலியமாக பிளான்ட்ஸும் எடுக்குது, அனிமல்ஸ் எடுக்குது, அம்மோனிஃபிகேஷன் தான் இருக்குது, அதுவும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் எல்லாமே கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா ப்ராசஸுமே அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரிஃபிகேஷன், அசிமிலேஷன், அம்மோனிஃபிகேஷன், அப்புறம் டீநைட்ரிஃபிகேஷன் எல்லாமே கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து குறையுது, அதே போல் இந்த சைக்கிள் ப்ராசஸ்னால மறுபடியும் ரெஸ்டோரும் ஆயிடுது. அதே போல் நம்ம இது வந்து எப்பவுமே ரெகுலராக நடந்துட்டு இருக்க சைக்கிள். அதே போல் நம்ம மின்னல் தாக்கும்போது, லைட்னிங் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த டைமும் அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் வந்து டைரெக்டாக நைட்ரேட்டாக மாறிடுது. அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் அதே போல தான், அசிமிலேஷன், அது பிளான்ட் அனிமல்ஸ் அசிமுலேட் பண்ணதுக்கப்புறம் அமோனிஃபிகேஷன், அப்புறம் நைட்ரேட், நைட்ரேட், இந்த நைட்ரேட் ப்ராசஸ், நைட்ரேட் ஆனதுலேருந்து அசிமுலேஷன் நடக்குது, டீநைட்ரிஃபிகேஷனும் நடக்குது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா மூலமாக அம்மோனியம் அம்மோனியாவாக மாறுது, அதுக்கப்புறம் நைட்ரிஃபிகேஷன் மூலியமாக, நைட்ரிஃபைங் பாக்டீரியம் மூலமாக அம்மோனியா அப்படிங்கிறது நைட்ரைட்டாக மாறுது. இந்த நைட்ரேட் அப்படிங்கிறது மறுபடியும் நைட்ரிஃபிகேஷன் மூலியமாக நைட்ரேட்டாக மாறுது. இந்த நைட்ரேட்டை பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எடுத்துக்குது. ஃபர்ஸ்ட் பிளான்ட்ஸ் எடுக்குது, அதுக்கப்புறம் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் டெட் அண்ட் டீகே காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ் அது இறந்ததுக்கப்புறம் அதுலேருந்து டீகாம்போசஸ் மூலியமாக வந்து அம்மோனிஃபிகேஷன் நடக்குது. அதாவது நைட்ரேட் வந்து டெட் அண்ட் டீகாம்போஸ்ட் மேட்டர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து அந்த நைட்ரேட்டை வந்து அம்மோனியம் காம்பவுண்டாக மாற்றுது. இந்த அம்மோனியா அப்படிங்கிறது மறுபடியும் நைட்ரேட்டாகவும் நைட்ரிஃபைங் பாக்டீரியா மூலமாக, அதுக்கடுத்து மறுபடியும் அதே நைட்ரிஃபிகேஷன் மூலியமாக நைட்ரேட்டாகவும், அதுக்கப்புறம் அந்த நைட்ரேட் அப்படிங்கிறது டீநைட்ரிஃபை ஆகி, அதாவது நைட்ரஜனஸ் காம்பவுண்டாக இருக்கிறது நைட்ரஜன் கேஸாக மாறுறது. இந்த இடத்துல மறுபடியும் அட்மாஸ்பியர்லேயே போய்
எவ்வளவு கன்சியூம் ஆச்சோ அது வந்து ஈக்குவல் ஆயிருது, ஒரு ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகுது. எடுக்கப்பட்டதும் மறுபடியும் ப்ரொடியூஸ் ஆகிறதும் சேமாவே மெயின்டைன் ஆகுது இந்த நைட்ரஜன் சைக்கிள்னால. ஸோ என்னென்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் நிலைப்படுத்தல், நைட்ரஜன் ஏற்றம், அப்புறம் அந்த நைட்ரேட்டை வந்து உட்கிரகித்து தன்மயமாக்குதல், அதாவது அசிமிலேஷன் பை பிளான்ஸ், ஆஃப்டர் தட் அந்த அதன் மூலியமாக அனிமல்ஸும் எடுத்துக்குது, அப்புறம் அம்மோனியாவாதல், அப்புறம் நைட்ரஜன் நீக்கம். நைட்ரஜன் நீக்கம்னா அந்த நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸ்லேருந்து நைட்ரஜன் கேஸாக கன்வெர்ட் ஆகிருது, அந்த நைட்ரஜனஸ் காம்பவுண்ட்ஸை நீக்கி நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆயிருது. ஸோ இப்போ இந்த ஏரோமார்க்கில் இருக்கிற எல்லா ப்ராசஸும் கண்டினியூஸாக நடந்ததுனால தான் இந்த சைக்கிள் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நைட்ரஜன் சைக்கிள் ப்ராசஸ்னுடைய முழு சம்மரி. Now we came to the end of part 28 of microorganisms. இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.